தருமபுரி மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோலைக்குட்டை கிராமத்தில் திமுக மேற்கு மாவட்ட கழகச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பழனியப்பன் மற்றும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டிஎன்வி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாநில இளைஞரணி அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ஏழை பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டும் விவசாய பெருமக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மனோகரன் அவைத்தலைவர், கே மாது கிளைச் செயலாளர் லட்சுமணன், பொதுக்குழு உறுப்பினர் செல்லதுரை, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மகேஷ்குமார், நிலவழகன், வீரமணி, வழக்கறிஞர் சோலை முனியப்பன், பாலாஜி, பழனிசாமி, மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள், கழக உறுப்பினர்கள், கிளைச் செயலாளர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாது ஒன்றிய கழக செயலாளர் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
திட்டம்தான் இருக்கும். ஆனால் ஒரு முதலமைச்சர் சாலை நான்கு வழிச்சாலை என்ற திட்டம் போட்டது, அது முதன் முதலாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்திலே அமல்படுத்தி, அதுவும் நம்முடைய பகுதியை இந்த சோலைக்கொட்டாய் வழியிலே போகக்கூடிய இந்த சாலை இணைக்கிற சாலையை நம்முடைய தளபதி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பகுதியை நல்ல முறையிலே வளர வேண்டும் என்பதற்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். பாராளுமன்ற உறுப்பினர் பேசியது போல, எப்படி அன்றைக்கு நான் அமைச்சராக இருந்த பொழுது இந்த பகுதிக்கு வளர வேண்டும், இந்த பகுதியை நாம் நல்ல முறையிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொறியியல் கல்லூரி சாலை விரிவாக்கம் திட்டம் போன்ற பல பணிகளை செய்தோமோ, அதே போல தலைவருடைய ஆட்சியில், கழக தலைவர் தளபதியுடைய ஆட்சி காலத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பொறுப்பை வைத்து நம்முடைய பகுதி முன்னேறுவதற்கு நான் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனமாற வாழ்க என வாழ்த்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆசையோடு அவர் நல்ல வழியிலே தொடர்ந்து இந்த பதவியிலே தொடர்ந்து தமிழுக்காக பாடுபட வேண்டும். எதிர்காலத்தில் உடல் நடல் ஆரோக்கியத்தோடு நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனதார வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகிய ஏழை தாய்மார்கள் வாழக்கூடிய வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து செய்து அவர் காதுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் எல்லாம் நல்ல முறையிலே அவரை வாழ்த்த வேண்டும் என்று கூட்டி, இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய, நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருக்கு என்னுடைய மனமார்ந்த